எங்க போய் தொலைஞ்சாங்க அத்தை? சௌமியா, என்னம்மா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஆ, கிளம்பிட்டேன் மாமா. அதான் சொல்லிட்டு போகலாமே அத்தையை கூப்பிடுறேன். இன்னவரும் ஆளையே காணோம். என்னதான் பண்றாங்க உள்ள? அவளுக்கு தான் முடியல முடியலன்னு ரெண்டு நாளா புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டும் கிடக்காலமா. நீ வந்து அவளை என்ன ஏதுன்னு பார்த்தா தானே உனக்கு அவ என்ன பண்றான்னு தெரியும். ஏமாமா, நானே நிக்க நேரம் இல்லாம எப்படி பறந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் இல்ல? பாக்க தானே செய்றீங்க. வீட்டுல பொழுதோட சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்கள நான் வந்து என்ன பாக்குறதுக்கு இருக்கு? ஏமா, நீ ஓடத்தேன் செய்யற, உழைக்கத்தேன் செய்யற, அதையெல்லாம் நாங்க இல்லைன்னு சொல்லல, மறுக்க கிடையாதுமா. ஆனாலும் வயசான கட்டைய ரெண்டு அந்த ரூமுக்குள்ள கிடக்குகளே, அதுகளுக்கு உசுறுதான் இருக்கா இல்ல செத்துத்தான் போயிருச்சுகளானா? அது வந்து எட்டி பார்க்க மாட்டியா? எதுவுமே இல்லாம நீ பாட்டுக்கு போற, நீ பாட்டுக்கு வர, இப்படி இருந்தா என்னம்மா அர்த்தம்? என்னமாமா, ஆபீஸ் கிளம்பும் போது வம்பளுக்கணும்னே முன்னாடி வந்து நின்று கத்திட்டு இருக்கீங்களா? இப்ப என்ன நடந்துச்சு? யாருக்கு என்னாச்சு? இப்ப என்ன நான் பாக்காம இருந்தேன்? ஏமா, இப்ப நீ எதுக்கு கத்த ஆரம்பிக்கிற? நான் சாதாரணமா தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி எப்படி, எது சாதாரண பேச்சு? நான் எப்படா கிளம்புவேன்னு காத்துக்கிட்டு இருந்து நான் கீழே இறங்கின பிறகு வலிய மறைச்சு வம்பிழுத்துட்டு இருக்கீங்க. இது சாதாரணமா பேசுறது? நான் கத்துறதுக்கு அர்த்தமா? சௌமியா, கொஞ்சம் புரிஞ்சு பேசுமா. மருதாயி ஒரு வாரமா காலு முடியல காலு முடியலன்னு சொல்லிட்டு கிடக்கா. உன் ஃப்ரெண்டு மருக வாராகன்னு சொல்லவும் இழுத்து கட்டிக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்தால, அன்னைக்கு அவளுக்கு ரொம்ப முடியாம போயிருச்சு. மருத்துவ செலவுக்கு ஒரு 500 ரூபா காசு, அதை கொடுத்தாத்தான் உனக்கு என்ன? அந்த 500 ரூபா காசை கேட்டதுக்கு நீ என்னென்ன பேச்சு பேசியிருக்க? எல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா? ஓஹோ, உடனே எல்லாத்தையும் வந்து புருஷன்கிட்ட வத்தி வச்சாச்சா? என்னம்மா, என்ன வார்த்தை தடிக்கிறே? என்ன கேளட்டு பையதானே, தள்ளி விட்டா செத்து போயிருவேன்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? புருஷங்கிட்டேன்னு மரியாதை இல்லாம பேசுற? இப்ப என்ன மரியாதை இல்லாம பேசுறேன்? சொல்லதானே செய்யறேன். சொல்றதுக்குன்னு ஒரு வரமரம் இருக்கு சௌமியா, நீ பாட்டுக்கு ஓ நோக்கத்துக்கு பேசுறிய. என்ன இப்ப என்ன சொல்ல வரீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்த அன்னைக்கு சமைக்க சொல்லிட்டேன், அதை நின்றுகிட்டே சமைச்சதுனாலதான் உங்க ஒய்ஃப் முடியாம கிடக்காங்க, அததானே சொல்ல வரீங்க? இந்தாமா ஈர சும்மா வாயிருக்குங்கிறதுக்காண்டி வளவலன்னு பேசிக்கிட்டே வரீ. என்ன ஃப்ரெண்டுகளுக்காக அவ சமைச்சதுனாலதான் முடியாம கிடக்கான்னு சொல்லல, அவ முடியாம கிடக்கான்னு தெரிஞ்சிருந்தான். அவளை நீ சமைக்க சொன்னது உன் மேல தப்பு தானே? அவளுக்கு தான் கால் வலிக்குது, என்னால முடியலன்னு சொல்றாள். சரி, வயசானவங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டுகளுக்கு நீ சோறாங்கி போடணும், இல்லைன்னா கடை கண்ணில கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கணும். அவளுக்கு என்ன வயசா திரும்புது? அவளை பார்க்க சொல்லி கத்திக்கிட்டு இருக்க? புரிஞ்சிருச்சு மாமா, புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு, ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு. அம்மாடி அம்மா, என்ன நடிப்பு என்ன நடிப்பு! மகன் வீட்டுல இருக்கும் போதெல்லாம் புள்ள பூச்சி மாதிரி அந்த ஓரத்துல மூளையில கடந்து போட்டு மகன் இல்லன்னு தெரிஞ்சது என்ன பேச்சு பேசுறீங்க? இவ்வளவு நாள என்னென்ன ஆதங்கத்தெல்லாம் மனசுக்குள்ள வச்சிருந்தீங்களோ எல்லாமே இப்பதானே வெளியே வருது. அப்பாடி அப்பா, இந்த மாதிரி ஒரு உலகமாக நடிகன்களை நான் பார்த்ததே இல்லடா சாமி. அது நிறுத்துமா, விட்டா ரொம்ப தான் பேசிட்டு இருக்கிய. என்ன, உன்கிட்ட நடிக்கணுங்கிற அவசியம் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் என்னைக்கும் வராதாமா? எங்க வீட்டு சம்பாத்தியத்தை உன்கிட்ட இருக்கு, நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. ஓம் வீட்டு சம்பாத்தியத்தை ஒண்ணு நாங்க அனுபவிக்கல, அதை முதல்ல தெரிஞ்சுக்க. என்ன மாமா, இப்ப என்ன, நீங்க இத்தனை வருஷத்துல எனக்கும் என் புருஷனுக்கும் அள்ளி கட்டி கொடுத்துட்டீங்க, இப்ப நீங்க சம்பாரிச்சு போட்டதை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். என் பிள்ளைக்கு நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? என் குடும்பத்துக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இத்தனை நாள் வரைக்கும் நாங்க தான் உங்களை உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்கோம், உங்களால எங்களுக்கு என்ன இது வரைக்கும் கிடைச்சிருக்கு சொல்லுங்க பாப்பா. சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு பார்த்தோம்னா என்ன, ரொம்ப பேசிட்டு இருக்கிய நீ? என்ன கொடுத்தோம்னு கேக்குற? இந்த இருக்கிய இந்த வீடு சொகவாசியா? இந்த வீடு யாரு கட்டி கொடுத்த வீடுன்னு நினைச்ச? நான் என் பொண்டாட்டியும் அந்த காலத்துல இருந்து கணவாடு பட்டு கஷ்டப்பட்டு கட்டின வீடுமா? அத்தை தண்ணி வீட்டை கொடுத்துருக்கோம், இதை காட்டி உனக்கு வேற என்ன செய்யணும்னு நினைக்கிற நீ? பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதே இல்லைன்னு சொல்லல, அந்த பிள்ளைகளுக்கு எதுக்காக செய்யறான்? நம்ம இன்னைக்கு செஞ்சோம்னா பின்னாடி காலத்துல என்னத்தையும் நம்ம முடியாத காலத்துல உட்கார வச்சு ஒரு கஞ்சிய ஊத்துங்கிற நம்பிக்கையில தானே எல்லாத்தையும் உங்களுக்காக பார்த்து பார்த்து பண்றான். கழுத 500 ரூபா காசு அவ கால் வலிக்குதுன்னு கேட்டதுக்கு என்னென்ன பேச்சு பேசியிருக்கனே? சுகர் பேஷண்ட், முடியாதவ, கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொன்னானா? உன்னால முடிஞ்சா 500 ரூபா காசை எடுத்து கொடு, இல்லைன்னா என்கிட்ட இல்லைன்னு சொல்லு. சுகர் பேஷண்ட் மூணு வேளையும் மூக்க பிடிக்க திண்டா சுகர் கூடத்தையும் செய்யும்னுங்கிற, ரெண்டு வேலை சோத்தை கட்டு பண்ணுங்கிற, சோரை கட்டு பண்றதுக்கும் சோறு ஓடுறதுக்கும் நீ மட்டும் உழைச்சு கொண்டு போடுற, என் மயம் உழைக்காமல அந்த சோறு வந்துச்சு, என் பொண்டாட்டிய சோறு திங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருமா? ஆத்தாடி ஆத்தா, என்னென்ன பேச்சு என்னென்ன பேச்சு! ஐயோ,
ஐயோ பாவம், சுகர் பேஷண்ட், சுகர் கூடிருச்சுன்னு சொல்றாங்களே, மூணு வேளைக்கு சோத்த சோத்த திண்டுதானே சுகர் கூடிருச்சு, ஒருவேளை சோத்த கட் பண்ணுங்க, சாப்பாட்டுனாலதான் சுகர் கூடுதுன்றாங்கன்னு பாத்து பாத்து நான் என் மாமியார நல்லா இருக்கணும்னு சொன்னதுக்கு எப்படி எல்லாம் பேச்ச திருப்பி விடுறீங்க? உங்க மயம் இல்லாத நேரத்திலேயே இந்த பேச்சு பேசுனீங்கன்னா உன் மயம் வந்த பிறகு நாளைக்கு என்ன பேச்சு பேசுவீங்களோ? ஆத்தாடி ஆத்தா, நான் தான் சோறு போடாம கொண்டோம்னு கூட சொல்லுவீங்க போல் இருக்கே. யாரு நடிக்கிறா இல்ல யாரு நடிக்கிறான்னு கேக்குறேன். ஆளு இருக்கையில ஒரு நடிப்போ இல்லாதப்போ ஒரு நடிப்போமா நீங்க தான் நடிச்சுட்டு தெரியுறீங்க. இந்த நடிப்புக்கார புத்தி எல்லாம் எனக்கு தெரியாத சாமி. இந்தாமா, இப்ப என்ன உன்கிட்ட நடிச்சு நடிச்சு ஓம்பிட்டு முதல்ல எழுதி வாங்கிட்டாங்கப்ப, யாளுக்கு என்ன உனக்கு என்ன வயசாகாம இப்படியே இருந்துட போறியா? கல்லு மண்ணு செவர் கட்டி உனையும் என்ன பூசி ஒக்கிசமாவ வச்சிருக்க போறேன் அவன் மய மருக? இல்லையே கேக்குறனே, உனக்கு வயசாகாது, நீ இந்த நிலைமைக்கு வரமாட்டேன், நாளைக்கு உன் மய மருக இதே நிலைமையில உன்னை வச்சிருந்தா உன் நிலைமை என்ன ஆகும்? அதெல்லாம் முன்னு முன்ன நாலு முன்ன யோசிச்சு பார்த்து பேசுமா, உன் நோக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிய என்ன? ஐயோ கடவுளே, இந்த மனுஷன் இப்ப என்ன போய் எங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு? எதையும் பேசக்கூடாது வைக்க கூடாதுன்னு தானே நினைச்சேன். ஐயோ, இவர்கிட்ட சொல்லி தொலைஞ்சது தப்பா உள்ள போச்சு, போய் கத்திக்கிட்டு இருக்காரு ஒளையே. கேட்கணும்னு நினைச்சா நான் எப்பவோ என்னத்தையே கேட்டிருப்பனே, குடிகட்டு போயிருமேனு தானே பேசாம இருந்தேன். ஐயோ, இந்த மனுஷன் ஏன் இப்படி தெரியறாரு? ஏங்க மனசா, அடுத்த துணி கடைக்கு போறதுக்குள்ள ஒரு எட்டு வாங்க சாப்பிட்டுட்டு வந்துருவான். அத்தை, இப்பதானே ஜூஸ் எல்லாம் குடிச்சான், இருக்கட்டும் பரவாயில்ல, துணி எல்லாம் எடுத்துட்டு அப்புறமா பாத்துக்கிடுவான். மைனி, துணி கடைக்குள்ள எல்லாம் போனா ரெண்டு மூணு மணி நேரம் குறையாம எடுத்துட்டு இருப்போம், வாங்க சாப்பிட்டுட்டு போயிரலாம். டி மாடனே, இவளுகளும் சோறு வாங்கி போட மாட்டேங்கிறாளுக, சோறு வாங்கி போடுறேன் வாங்கடின்னு கூப்பிட்டாலும் போக மாட்டேங்கிறாளுக, எம்பூட்டு நேரண்டி இந்த கடைக்குள்ளேயே அலமோதுறது மனுஷனுக்கு வயித்த பசிக்காதா? இப்பதானடி ஜூஸ் எல்லாம் குடிச்ச, நாங்க எல்லாரும் ஒரு ஒரு கிளாஸ் குடிச்சோம்னா நீ ரெண்டு கிளாஸ் குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க, ஆனாலும் பசிக்குது பசிக்குதுன்னு பேய் மாதிரி அலையிற. இரு, துணி கடைக்கு போய் துணி எடுத்துட்டோம்னா ஒரு சுழிய வேலை முடிஞ்சிடும்ல. துணி கடைக்குள்ள போனோம் அப்படியே வேலை முடிஞ்சிடும் பாரு. அந்த பட்டு எடு, அந்த பட்டு இல்ல இந்த பட்டு எடு, இந்த பட்டுக்கு இந்த பார்டர் இருக்கா, இந்த பார்டர்ல இந்த கலர் இருக்கா, இந்த கலரும் அந்த பார்டரும் இல்லாம வேற ஏதாவது ஒரு டிசைன்ல எடுத்து போடுங்க அப்படின்னு இவளுக எடுத்து போட்டு அலசி ஆராய்ஞ்சு ஒரு பட்டு சேலைய வாங்குறதுக்குள்ள விடிஞ்சு வெள்ள குழியோ கூப்பிட்டு முடியும். ஆத்தா வாங்கடி, அவளுக்கு கூப்பிடுறதோட போய் சோற வாங்கி தின்னுட்டு வந்துருவான். அவளுங்கதான் வேணா வேணான்றாளுங்கல்ல, வேணான்னு சொல்றதோட விட்டுட்டு பேசாம இரேமா. நம்ம கூட்டிட்டு போனா நம்ம தான் காசு கொடுக்கணும், ஒருத்தர் ரெண்டு பேருனா பரவாயில்ல, ஒன்பது பத்து பேருக்கு நம்ம வாங்கி போடணும்னா சும்மாவா இருக்கு? சாவி, சத்தமா பேசி தொலையாத, பொண்ணு வீட்டுக்காரவங்க அசிங்கமா நினைக்க போறாங்க. அம்மா, அவளுங்க அசிங்கமா நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம்னு நீ கூப்பிட்டு இருக்க. எல்லாரையும் கூட்டிட்டு போனோம்னா அவளுங்க கட்ட கட்டுக்கெல்லாம் நம்ம தான் காசு கொடுக்கணும், அதுக்காக தானே சொல்றேன். ஓன் நல்லதுக்கு சொன்னா என்கிட்ட எகிரிக்கிட்டு வர்ற? சாவி, பொண்ணு ஒழுக்கி விட்டு தாலி செய்யற அன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணுங்கிறது முறம்டி, அது மாப்பிள்ள வீட்டாளுக்குதான் செய்யணும், அது காலம் காலமா வம்ச வம்சமா வந்துகிட்டு இருக்கிற வழிமுறை, அதையெல்லாம் மாத்த முடியுமா? அல்பத்தனமா சாப்பாடுக்கெல்லாம் கணக்கு பாத்துக்கிட்டு இருக்க, வாயை வச்சுக்கிட்டு பேசாம இரு, அவளுக்கு காதல கேட்டுச்சுன்னா அசிங்கமா நினைக்க போறாளுக. இவளுக என்னடியே, ஒரு சோறு விங்கிறதுக்கு ஐநா சபை மாநாடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளுக, சோறு போடுறோம் போடலைங்கிறத அந்த பொம்பளை சொல்லிருச்சு, வாங்கடி போய் திம்பம் திங்கலைங்கிறத இவளுக்கு முடிவு பண்ணனா, சட்டு புட்டுன்னு ஒரு ஹோட்டலை பார்த்து உள்ளக்கே பூந்து அள்ளி வாயில ஓட்டுட்டு கையை கழுவிட்டு நம்ம வாட்டுக்கு போகலாம், திங்கிறதுக்கு தானடி வந்தனே, ஒன்றும் இல்லாமல் இப்படி சுத்த விடுறாளுக, வேகாத வெயிலில் ரெண்டு ஜூஸை வாங்கி கொடுத்து இப்படி பழைய விடுறாளுகளே, ரெண்டு ஜூஸு குடிச்சேன், ரெண்டு வாட்டி உச்சா போனேன் சரியா போயிருச்சு, சோறு திண்டாதாண்டி கொஞ்சமாவது வயிறு கட்டு, மனுஷ உசுறு முளைக்க முடியும், இவளுக்கு எங்க வாங்கி போறது மாதிரியும் தெரியல, நம்ம திங்கிறது மாதிரியும் தெரியல. நெடுவாளியாக்கா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரலனா? நயன்தாரா கல்யாணம் சார்பாக நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேங்க அக்கா. என் தங்கமே, அப்படியெல்லாம் நீ தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது, வயசு புள்ள, காசு பணத்தை பத்திரமா சேர்த்து வச்சுக்க, உன் கல்யாணத்துக்கு முன்னருக்கும் பின்னருக்கும் ஏதாவது வாங்கணும்ல, நம்ம எப்போதுமே ஓசியில மட்டும்தான் திங்கணும், நம்ம வீட்டு காசெல்லாம் எடுத்து செலவு பண்ணக்கூடாது சரியா? அடி பாவி நெடுவாளி, பயங்கரமான ஆளு தாண்டி நீ. அப்படி இல்லட்டி மாடனே, அம்சாவே பாவம் வயசு புள்ள, வந்த இடத்துல அது வாட்டுக்கு காசு புறம் செலவழிச்சிட்டு போயிருச்சுன்னா என் மாமியா கணக்கு கேட்கல, பாவம் அந்த புள்ள தானே திண்டாடணும், அதுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. போயிடலாம். இல்ல குழந்தனாரே, பாவம் எதுக்கு அந்த தம்பிக்கு சேரமா? ஜீவா, உனக்கு எதுவும் வேலை இல்ல, கார்ல பிக்கப் பண்ணி போயிடலடா. மச்சி, இந்தியா வந்ததே உன் கல்யாணத்துக்காக தான்டா, கல்யாணம் முடியற வரைக்கும் எனக்கு எந்த வேலையும் இல்ல.
பாத்தீங்களா மைனி, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜீவா கல்யாணத்துக்காகவே துபாயில இருந்து வந்திருக்கான். கல்யாணம் முடியற வர இவனை வச்சு என்னென்னலாம் வேலை வாங்க முடியுமோ அத்தனை வேலையும் வாங்கிக்கணும். மைனி, உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா கூட சொல்லுங்க, நண்பன் தட்டாம பாப்பான். இல்ல குழந்தனாரே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாவம். அந்த தம்பி எதுக்கு வம்பளுக்குறிய? என்னைக்கு நீங்க இதே நட்போட சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். வாங்கடி, எல்லாரும் இந்த ஜீவா தம்பி கார்லயே ஹோட்டலுக்கு சாப்பிட போவோம், வாங்க. அப்பா அடி அப்பா, ஒரு வழியா ஹோட்டலுக்கு போகலான்னு ஒத்துக்கிட்டாளுக்கப்பா, இப்பவாது ஒரு வழிக்கு வந்தாளுகளே, அது வரைக்கும் சந்தோஷம்டா சாமி. அக்கா, அந்த நிக்கிற ரெட் கலர் கார் தான், வாங்க போலாம். சரிப்பா தம்பி, வாங்க போவோம். ஏங்க எங்க ராசேந்திரப்பா, ராசேந்திரப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்னது இது பழக்கம்? வாங்க 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 வாங்க, கதை திரை கதை வசனம் எல்லாம் நீங்க தானே எழுதி கொடுத்தது. முன்னாடி எழுதி கொடுத்துட்டு பின்னாடி வந்து அப்படியே பாயாசம் காய்ச்சறீங்களா? அம்மா சௌமியா, நானே காலு வலி எந்திரிக்க முடியல, சுகர் கூடி இருக்கேன்னு படுத்து கிடந்தம்மா, நான் என்னத்தம்மா சொல்லி கொடுக்க போறேன், ஏமா இப்படி எல்லாம் பேசுற? என்ன இருக்கு யா ராஜேந்திரப்பா, சும்மா இருக்க மாட்டீல? எத்தனை நாளைக்கு தாண்டி எதையும் கேட்காம இருக்கிறது? நம்ம என்ன இந்த வீட்டுக்கு உழைக்காம இருக்குமா பண்ணாம இருக்குமா? காலம் பூரா உழைச்சு கொடுத்துட்டு சரிதானே கடைசி காலத்துல தானடி உட்காந்துருக்கான், இப்பவும் போய் என்ன பார்க்காம இருக்கு வைக்காம இருக்கு? உன்னால முடிஞ்சதை ஒரு சோறாக்கி குழம்பு வச்சு என்னத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு நீ பார்க்க தர முடிய செய்யற? அப்ப என்ன ஒரு ஏத்தம் இருந்தா அப்படி பேசுவாங்க? எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? போதும். பாத்தியே மருதையே, எத்தனை வாட்டி ஓம் புருஷன் ஓம் புருஷன் சொல்லுது பத்திய? கொஞ்சமாவது நம்ம மேல மட்டு மரியாதை இருக்கா? ஆமா, இப்ப மரியாதை இல்ல, இனி இப்ப யாரு வந்து அடிச்சா? பேசாம வாய வச்சுக்கிட்டு இருக்காம எதுக்கு தேவையில்லாத வேலை பாத்துக்கிட்டு இருக்கீரு? உள்ளக்கு வாங்க. ஐயோ, முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு பின்னாடி வந்து பகட்டு கட்டுற வேலையில இங்க வேணாம் தாயங்களா? இப்ப என்ன, உங்க புருஷனும் நீங்களும் கஷ்டப்பட்டு கனவாடுபட்டு உழைச்சு கட்டின வீடு இந்த வீடு, அப்படிதானே? இந்த வீட்டுல நீங்களும் உங்க புருஷனும் மட்டுமே இருங்க, நான் என் புருஷன் புள்ள எல்லாரும் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடறோம், சரியா? போதுமா, இப்ப நிம்மதியா? அதனால மீட்டிங் போன என் புருஷன் நாளைக்கு சாயங்காலம் வந்துருவாரு. அவர் வந்த பிறகு இந்த மாதிரி உங்க அம்மாவும் அப்பாவும் என்ன வீட்டுல இருக்க கூடாது, அவங்க கட்டின வீடு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பணும்னு சொல்றாங்க. வாங்க, நம்ம பிள்ளைங்களை கூட்டிட்டு நம்ம வீட்டை விட்டு கிளம்பிடுவோம், நான் கூட்டிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க மகளை கூட்டிட்டு கொண்டு இந்த வீட்டுல வச்சாலும் சரி, உங்க மருமையை கூட்டிட்டு வந்து உங்க மருமையனுக்கு நீங்க பக்குவம் பண்ணாலும் சரி, என்னவோ பண்ணி தொலைங்க. எனக்கு என்ன வந்துச்சு, ஆனா இனிமே இந்த வீட்டு பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க ஐயா. இதுக்குத்தானே நான் வாய வச்சுக்கிட்டு பேசாம இருன்னு சொல்றேன், ஒண்ணு சொல்ல முன்ன ஒன்பது எப்படி பொறிஞ்சு தள்ளுற பாத்தியா? ஐயோ கடவுளே, குடிகட்டு போயிருங்கிறதுனாலதானே ஏன் வழி என்னோட போயிட்டு போகுதுன்னு நான் பாட்டுக்கு இருந்தேன். எதுக்குத்தே இந்த மனுஷன் வாய திறந்து இப்படி இழுத்து விட்டுட்டு நிக்கிறாரோ தெரியலையே, தெரியலையே. இப்ப நீ எதுக்கு அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? போனா போகட்டும், உடம்புல வலு இருக்கிறவங்க தும்பு இருக்கிறவங்க எப்படியோ சம்பாரிச்சுக்குருவாங்க, கடைசி காலத்துல நம்ம தானாடி முடியாம கிடக்கும். இந்த வீட்டை வித்து காசை வாங்கி பேங்கில ஓட்டுக்கிட்டு நம்ம வைத்திய செலவுக்கு நம்ம பாத்துக்கிட்டு ஒரு ஆளை வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு பொம்பளை இருப்போம், நீ எதுக்கடி கலங்கிக்கிட்டு இருக்க? பேசாம இருடியே.
பத்து மாசம் சுமந்து அவ பட்டினி தான் கெடப்பா, நம்ம பக்குவம்மா பெத்தெடுக்க பத்தியம் தான் இருப்பா. முச்சடக்கி முக்குள்ளிச்ச முத்த போல காப்பா, அவ முந்தான நயில் தொட்டில் கட்டி முத்தானு குடுப்பா. பெத்த உள்ள துடிக்கும் போது கண்ணீர் சிந்துவா, அது கண்ணீர் இல்லடா அவரத்தந்தானடா. பூமியில நடந்து வரோம் தெய்வம் தாண்டா தாகி, அத புரிஞ்சிக்காம பெத்த மனச தவிக்க விட்ட பாவி. அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அந்த அண்டம் வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கைய தான் பூட்டி வைக்கிறான். அடாதடா அடாதடா மனிதா. மாறனே எந்திரி, நான் சன்னல் பக்கம் உட்கார்றேன். ஏய் நான் தான் உட்கார்ந்துட்டேன்ல, நீ இந்த பக்கம் வந்து உட்காருவா. நான் ஏறும்போதே சொன்னேன் எனக்கு தான் சன்னல் சீட்டுன்னு. தள்ளி உட்காரி மாடனே, சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காத. எனக்கு சன்னல் பக்கம் உட்காரலன்னா ஒரு மாதிரியா இருக்கும். நீ தாண்டி டென்ஷன் பண்ற, எனக்கும் ஜன்னல் சீட்டு பக்கம் உட்காந்தாதான் பிடிக்கும். நீ வந்து இந்த பக்கம் உட்காருவா. அம்மா பட்டிக்காட்டு கூட்டங்க ஆரம்பிச்சிருச்சுங்கம்மா, ஜன்னல் சீட்டு வேணுமா? இவ என்ன சின்ன பிள்ளையா, வளர்ந்து கட்ட எரும மாடு மாதிரி நிக்கிறா, ஜன்னல் சீட்டு வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா பாரு. ஏதோ விளையாட்டா பண்றாங்க விடு. ஏ கதவை திறந்தோட நான் தாண்டி வந்து உட்கார்ந்தேன், தள்ளி விட்டுட்டு உட்கார்ந்துருக்க. நீ இங்க தள்ள பொறியா இல்லையா? என்னது அம்சாவ காணமா, மறுபடி எங்கிட்டு போனான் தெரியலையே. அவ மாமியாட்ட விளக்கமாத்து பூசா வாங்கி குடுக்கறதுக்குன்னே இந்த பிள்ளை அலைஞ்சுகிட்டு இருக்கு போல. வயசு பிள்ளையில எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாதுங்கிறது சரியாத்தான் இருக்கும் போல் இருக்கே. இந்த வெளியில தாண்டி நிக்கிற, இரு நான் போய் கூட்டியாறேன். ஏக்கா 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 போக்கா, முதல்ல அந்த பிள்ளைய இழுத்து உள்ள ஓடுக்கா, அது தொல்ல பெருந்தொல்லையா இருக்கு. இந்த கதவை என்னடி திறக்கவே முடியல. முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியுங்கிற மாதிரி, முன்ன பின்ன காருல ஏறி இருந்தாதானே காரோட அருமை என்னன்னு தெரியும். காரு கதவை கூட திறக்க தெரியாம மல்லு கட்டிட்டு நிக்கிது பாரு. ஜீவா கார் எடுக்க போறேன், உள்ள உட்காருங்களா? ஜீவா அம்சா வண்டியில ஏறாம இங்க என்னமா பண்ற? ஒண்ணும் இல்லைங்க அக்கா. போமா போய் உட்காரு போ, எல்லாரும் உட்கார்ந்துட்டாலே பாரு, நெடுவாளி உன்னைய காணுமே இங்க பதறிக்கிட்டு இருக்கா. மைனி நான் அம்சாவை கூட்டிட்டு பைக்ல வந்துடுறேன், நீங்க எல்லாம் கார்ல வந்துருங்க. ஏன் குழந்தனாரே, கார்ல இடம்லாம் இருக்கு, கார்லயே வரட்டும். மைனி ஒரு நிமிஷம் சொல்லுங்கப்பா, கார்ல இடம் இருக்கு, என்னத்துக்கு பாவம் வண்டியில இழுத்துக்கிட்டு வேகாத வெயில கூட்டிட்டு போகணும்ல. மைனி கல்யாணத்துக்கு அப்புறம் நயன்தாராவுக்கு வைர கல்லையே வாங்கி கழுத்து நிறைய மாட்டினாலும் இது உன் கடமை, நீ கடமைய செய்யறேன்னு சாதாரணமா எடுத்துட்டு போயிருவா. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்களுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஹேர்பின் வாங்கி கொடுத்தா கூட அதை ரொம்ப பொக்கிஷமா பாதுகாப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் இதுவரை அந்த மாதிரி எந்த ஒரு பொக்கிஷத்தையும் அவளுக்கு வாங்கி கொடுக்கல. அதான் இன்னைக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கலாமேன்னு பாக்குறேன் மைனி. அதுக்குதான் அம்சாவை கூட்டிட்டு போறேன். அவளுக்குன்னா அவங்க ஏஜ் பொண்ணுங்க, என்ன பொண்ணுங்க விரும்புவாங்க அவங்க டேஸ்ட் என்னன்னு தெரியும். நான் எதையாவது வாங்கிட்டு வந்துட்டா அவளுக்கு பிடிக்காம போயிருல்ல, அதனால நான் அம்சாவை கூட்டிட்டு போய் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடுறேன் மைனி. அது சரி அது சரி சரி, கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க போங்க. அனுசாக்கா அம்சா என்னக்கா பண்றா, வர சொல்லுக்கா. நெடுவாளி மாப்பிள்ள பொண்ணுக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறானா, அதனால அம்சாவை கூட்டிட்டு வண்டியில வந்துடுறோம்னு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாரும் கார்ல போய் சீவா தம்பி கூட ஹோட்டல்ல இறங்கிடுவோம், அவங்க கிஃப்ட் வாங்கிட்டு ஹோட்டலுக்கு வந்துடட்டேன். தாங்க தாங்க பாரங்கள் மச்சி நான் பைக்ல வந்துடுறேன், நீ எல்லாரையும் கார்ல கூட்டிட்டு அந்த ஓபன் கார்டன் ஹோட்டல் இருக்குல்ல அந்த ஹோட்டல் வந்துரு. ஓபன் கார்டன்கா? ஆமா மச்சான், அது கொஞ்சம் பார்க்கு மாதிரி இருக்கும், அங்கங்க உட்காந்து நம்ம வீட்டுல சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். மத்த ஹோட்டலுக்குலாம் போனோம்னா சேர்லயே இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும், அது ஒரு மாதிரி டஞ்சனா இருக்கும்டா. இது இவங்க ஃப்ரீயா உட்காருவாங்கல்ல.
ஓ ஓகே ஓகே ரவிக்கு, சரி நான் அங்கேயே வந்துடுறேன். அம்சா வெயிட் பண்ணுமா, நான் போய் பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ நான் வெயிட் பண்றேன். ஐனி நீங்க போங்க, நீங்க உட்காருங்க. ஆ சரிங்க குழந்தை. ஜீவா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். விக்கி கூப்பிடுறேன் பாருங்க. அம்சா போலாமா? ஜீவா. ஆ நீங்க கிளம்புங்க, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். வேணா வேணான்னு நினைக்கலே, நானும் உன்ன வெறுக்கலே. காணோ காணோன்னு நீ தேட, காதல் ஒன்னும் தொலையலே. உன்னா இருந்தன் நெஞ்சோட சேர்த்து வச்சு, தனியா இருக்குவலைய மட்டும் தனியா அனுபவிச்சு. பறவை சிறகுகள் பிரிஞ்சாதா வானத்தில் அது பறக்கும். காத்திருந்தால் இருவருக்கும் காதல் அதிகரிக்கும். பார்க்காத என்ன பார்க்காத, குத்தும் பார்வையால என்ன பார்க்காத. போகாத தள்ளி போகாத, என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாத.